ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவுதிருக்காப்பு நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு என்ன பரிகாரம் சார் தமிழ்நாட்டில் இந்த பூலோகத்தில் முப்பது வயசு கடந்து திருமணமாகி ஓராண்டு கழித்து இல்லை ஐந்து ஆண்டுகள் கழித்து இல்லை லேட் மேரேஜ் பத்து ஆண்டுகள் கழித்தும் புத்திர பாக்கியம் இல்லாதவா இந்த பூலோகத்தில் நிறைய பேர் இருக்கா இறுதி வரை நமக்கு புத்திர பாக்கியமே இல்லையா அப்படின்னு மனசை இருக்கவா சஞ்சலப்படுறவா நிறைய பேர் இருக்கா இந்த கல்யாணமான பெண்மணிகள்லாம் பார்த்தேன்னா எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போனாலனா எதுவும் நல்ல செய்தி இல்லையான்னு கேட்கும்போதே அவ அப்படியே வெக்ஸ் ஆகிடுவாள் இதுக்கெல்லாம் வெக்ஸ் ஆகாமல் என்ன பண்ணலாம் எத்தனையோ ஜாதகம் பார்த்துட்டோம் பரிகாரங்கள் பண்ணிட்டோம் எத்தனையோ கோவில் குளங்கள் போயிட்டோம் இருந்தும் சார் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு மனசஞ்சலப்படுறவா அதால் டைவர்ஸ் வெறிக்கல்லாம் போயிட்டுருக்கா அதெல்லாம் தேவையே இல்லை இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் எல்லாமே உளவியல் தத்துவம்தான் ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் தான் குழந்தை பேருக்கு என்னன்னு சொல்கிறது இதில் பார்த்தேன்னா முதல்ல இந்த லேடிஸ் ஆர் ஜென்ஸ் என்ன பண்ணணும்னா ஹெல்த்து வெயிட்டு கம்மி பண்ணணும் சார் ரெண்டாவது இந்த பெண் நாட்டிகள் என்ன பண்ணணும்னா லேடிஸ் என்ன பண்ணணும் இந்த தைராய்டு யூட்ரஸ் ஃபிப்ராய்டு பிசிஓடி நீர்க்கட்டிகள் இது மாதிரிலாம் இருக்கான்னு இதால் போதான்னு சிறந்த மருத்துவரை ஆலோசனை பண்ணணும் சார் இது வந்து ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் இது எல்லாருமே சொல்கிறது சார் எல்லாமே எனக்கு த கரெக்டாக இருந்து எனக்கு குழந்த பாக்கியமே இல்லைன்னு நிறைய ஆண்கள் பெண்கள் வேதனைப்படுறாள் அவளுக்கு என்ன பரிகாரம்னா ரெண்டு பரிகாரம் இருக்குது என்னென்னு பார்த்தேன்னா நம்ம மனசில் நினைக்கணும் நமக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வேண்டும் பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை வேண்டும்னு முடிவு பண்ணணும் நல்ல படம் வரைய தெரிந்த ஒருவரை பிடித்து ஆண் அல்லது பெண் குழந்தையை கொஞ்சுவது போல சிரிச்ச முகமாக வரைந்து வீட்டில் மாட்டணும் சார் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை அதாவது எப்படின்னா காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அந்த படத்தை பார்க்க பார்க்க ஷோர்ஷாட்டாக உங்களுக்கு குழந்த உண்டு சார் அது எப்படி குறிக்கோள் இருக்குன்னா ஆண்டாள் குறிக்கோள் மாதிரி ஆண்டாள் எப்படி ரங்கநாத பெருமாளை அடையணுன்னு குறிக்கோளோட காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருங்கி பார்த்தாலோ அது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த குழந்தை படத்தை கொஞ்சம் மாதிரி மாட்டி வச்சு பார்த்துட்டே வந்தேன்னா ஷோர் ஷார்ட்டாக குழந்தை உண்டு சார் இது ஒரு பரிகாரம் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னை எங்களுக்கு ஏதாவது ஒரு கோயில் சொல்லுங்கோ அப்படின்னா குழந்தைக்கான ஒரே ஒரு டெம்பிள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏன் இந்த உலக இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு டெம்பிள் தான் தமிழ்நாட்டில் இருக்குது குழந்தை பாக்கியம் கொடுக்குற ஒரே டெம்பிள் திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் கொடுப்பார் அது என்ன சார் திருவெண்காட்டுக்கு மட்டும் அவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்குறேல இந்த உலகம் தோன்றிய முதல் சிவஸ்தலம் ஆதி சிதம்பரம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கினால் அங்கே போய் ஒன்றும் பண்ண வேணாம் நிறைய பேர் சொல்கிறார் திருவெண்காடுன்னு சொன்னாலே புதன் ஸ்தலம்னு சொல்கிறாள் புதன் ஸ்தலம்னு சொல்லக்கூடாது பாவம் ஏன்னா புதன் வந்து வேலைக்காரன் சிவபெருமானுக்கு அதனால் அது சிவஸ்தலம் சுவேதாரண்யேஸ்வரனுடைய ஸ்தலம் அங்கே போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சுவேதாரண்யேஸ்வரரை கண்ணீர் மல்கி மிரட்டணும் சார் எனக்கு குழந்தை ஆண் குழந்தை வேண்டும் பெண் குழந்தை வேண்டும்னு கடவுளை கேட்கணும் சார் அதிகாரமாக கண்டிப்பாக எம்பெருமான் ஈசன் ஷோர் ஷார்ட்டாக குழந்தையை கொடுப்பார் சார் இதுக்கு மேலே வேறு எதுவும் கோயில் இல்லையான்னா இருக்குது கர்ப்பகட்சாம்பிகை ஒரு கர்ப்பரட்சாம்பிகை கோயில் இருக்குது அதை அம்பாவை மட்டும்தான் நம்பணும் ஆனால் நிறைய பேர் அங்கே நெய் வாங்கி சாப்பிட்றா நெய்யை நம்புறா அம்பாவை நம்ப மாட்டுறா இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தேன்னா இப்போ இன்னொன்று கூட சொல்லுவாள் குருவாயூரில் போய் குருவாயூரோப்பனை தரிசனம் பண்ணால் குருவாயூரோப்பனை தரிசனம் பண்ணாலும் குழந்தை கிடைக்கும் ஆனால் உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் ஷோர் ஷாட்டாக உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை உண்டு சார் அது அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக போய் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ நிச்சயமாக ஷாட்டாக குழந்தை கிடைக்கும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெலாம் பருக வேண்டின் மூர்த்தி தெய்வ கலஞ்சிக திருக்கை சென்று பணிந்து பாரீர் பொய்யில்லை நான் கண்ட உண்மை தொடரும் நன்றி வணக்கம்